ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம யாருனவே வீட்டுல இருந்துட்டு பாடி ஃபிட்னஸ் ஆகிக்கிறதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிசினஸ் பண்றதெல்லாம் நம்ம போன வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அந்த வீடியோ பாக்காதீங்க, நான் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல அந்த வீடியோ பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வீட்லயே நம்ம பாடி வந்து ஃபிட்னஸ் ஆகிக்கிறதுல இன்னொரு மெத்தட் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, தலையில நின்று நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, அதாவது திரசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே திரசாசனம் எடுக்கிறதுலயே எப்படி நம்ம புஷ் அப்ஸ் பண்றதுங்கிறத நான் சொல்லி கொடுக்க போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைப் எடுக்கிறது யாருமே எடுக்க மாட்டாங்க. தலையில நின்று புஷ் அப்ஸ் எடுக்கிறது ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க. சிரசாசனத்தால ஏற்படும் நன்மைகளும் நம்ம எடுத்து பாக்குறீங்க. நாங்க வீடியோல போலாம். முடியாது. நீங்க அதுக்கப்புறம் இப்படி நம்ம கைய ஃபுல்லா புஷ் பண்ணி நம்ம தலையில நிக்கலாம். ரெண்டு ஸ்டெப் நீங்க பண்ணி காட்டுறா பாருங்க. அதுக்கு அடுத்தது அந்த சிரசாசனத்திலே புஷ் அப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுங்க பாருங்க. அந்த தலையில நம்ம புஷ் அப்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் பாடியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பவர்ல தான் நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஹேண்ட் பவர் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை வலிக்கும். சோ நீங்க வந்து பில்லோ இல்லைன்னா ஏதாவது பெட்ஷீட் வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப நான் எதுவுமே இல்லாம ட்ரை பண்றேன் பாருங்க. ஹோல்ட் பண்ணி எடுக்கிறத பாத்துருக்கீங்க. இப்ப நம்ம கையை புஷ் அப் பண்ணி நம்ம எடுக்கிறத பாக்க போறீங்க. இப்ப அதை எப்படி காட்டுறாங்க, பண்ணும்போது நம்மளோட ஆர்ம்ஸ் ஃபுல்லா நல்ல உங்களுக்கு மசில்ஸ் டெவலப் ஆகும் பாத்தீங்களா. நம்ம தலை வந்து நீங்க நிக்கிற பொசிஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதனால தலை வந்து ஸ்ட்ரைட்டா ஒட்டிடணும். தலையை ஒட்டி வச்சு இப்ப ஸ்ட்ரைட் சரியா, இது வந்து கரெக்ட் பொசிஷன் சரியா. இப்படியே நம்ம இல்லைன்னா கரெக்ட் பொசிஷன். இப்ப நீங்க கையெல்லாம் பண்ணி போறோம் எல்லாருக்கும் சரி. இப்ப நீ தலை வச்சோ தலையை வந்துட்டு சோத்து ஒட்டிக்கணும். பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கு, இதுதான் கரெக்ட் பொசிஷன் சரியா. இப்ப செவுத்துல கால் படாம செவுத்துல பாடி டச் ஆகாம இப்ப எடுக்கப்படாது. ஈஸி ஸ்டெப் வந்து கையை வந்து தலை நம்ம இன்ஃபுளன்ஸ் எப்படி டச் எடுத்து நம்ம எடுக்கிறது. இப்ப அவர் எப்படி எடுத்தா பாருங்க, நான் நீங்க பாத்துப்பீங்க கீழப்பட்ட தலைவர் தலை தளர்ந்துதா பாத்தீங்கன்னா. இதுதான் கையை வந்துட்டு நம்மளுக்கு முக்கோணம் சேவ் ஆகிக்கிறது, நம்ம பாடிக்கு சேவ் பண்ணிக்கணும் சரியா. அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கை தெரிஞ்சும் போது ஈஸியா ஸ்டெப் எடுக்கலாம். நம்ம ஒரு செகண்ட் எடுத்தாரு சரியா.
எல்லா பாடிக்கும் ஈவனா சர்க்குலேஷன் ஆகும், எல்லா பகுதிக்கும் பாட்ஸுக்கும் நல்ல ரத்த சர்க்குலேஷன் ஆகுறதுனால உங்க வந்துட்டு பாடியை வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். சரியா? அதனால இந்த ஆசனத்தை எல்லாருமே பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்முடைய நான் போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.